ஹலோ காய்ஸ், இதுக்கு முன்னாடி அர்பன் மித்ஸ் அப்படிங்கிற ஒரு கொரியன் ஆந்தாலஜி மூவிஸ் பார்த்தோம்ல, அதுல ஒரு சூப்பரான மூணு பேய் கதைகளை பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த வீடியோலயும் மூணு பேய் கதைகளை பார்க்க போறோம். சீக்கிரமாவே கதைக்குள்ள போயிடலாமா? கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, மறந்துடாம பக்கத்துல வர பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க, அப்படியே சோசியல் மீடியாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்ப நம்ம பார்க்க போற முதல் கதையோட பேரு நெக்ரோமென்சி. இந்த கதையோட ஓபனிங் சீன்ல ரெண்டு ஸ்கூல் பொண்ணுங்க ரிஹர்சல் ரூம்ல உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணோட நகத்தை நகவெட்டியை வச்சு வெட்டிக்கிட்டு, இதை வச்சு நான் உன்னோட ஆன்மாவை திரும்ப கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றியா அப்படின்னு கேட்க, ஆமா இதுவும் ஒளிஞ்சு பிடிச்சி வளர்ற மாதிரி தான், ஆனா நீ எங்க போனாலும் நான் அதை கண்டுபிடிச்சிருவேன், நீ ஒளிர இடம் தான் எனக்கு எல்லாமே தெரியுமே அப்படின்னு சொல்றா அந்த இன்னொரு பொண்ணு. இவங்க ரெண்டு பேருமே திக் ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் ஒருத்தவங்களை விட்டுட்டு இன்னொருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஆன்மாவை திரும்ப கொண்டு வரத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல நகத்தை வெட்டின பொண்ணை நம்ம ஹீரோயின் வச்சுக்கலாம், இன்னொரு பொண்ணை ஹீரோயினோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். ஹீரோயினோட தெரியல அப்பதான் ரெண்டு ஒட்டி இருக்கிற பொம்மைகளை ஒரு பாக்ஸ் குள்ள வைக்கிற மாதிரியான போட்டோ இருக்கு. அதை பார்த்த ஹீரனுக்கு, நம்மள யாராவது ஒருத்தவங்க இறந்து போயிட்டா அப்படின்னா நாம பண்ண சத்தியத்தை மத்தவங்க நிறைவேற்றணும் அப்படின்னு தன்னோட ஃப்ரெண்ட் சொன்னது எல்லாத்தையுமே நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. தொடர்ந்து ஹீரோனும் ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்த ஹீரோனோட கிளாஸ் டீச்சரும், நடந்தது நடந்து போச்சு, கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியில வா, இதுக்காக நீ ஸ்கூல்ல இருந்து நிக்கிறதுலாம் பெரிய தப்பு, நீயும் உன்னோட ஃப்ரெண்டும் ஒன்னா டைரி எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு பொண்ணுங்க சொன்னாங்க அப்படின்னு டீச்சர் சொல்லவும், அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம்னு சொன்னாங்களா கிளம்பிடுறாரு. அடுத்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதுனா அந்த டைரியை எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல அவங்க ரெண்டு பேரும், நம்மள ஒருத்தவங்க செத்து போனா இன்னொருத்தவங்க இறந்தவங்களோட ஆன்மாவை நெக்ரோமென்சி அப்படிங்கிற அந்த சடங்கு மூலமா திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம இவங்க கட் பண்ணி வச்சிருக்கிற நகத்தையும் அந்த பொண்ணு பாக்குறா. அப்ப ஹீரோனும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஒரு நாள் பேசிக்கிட்டதை காட்டுறாங்க. ஹீரோனுக்கு தன்னோட ஃப்ரெண்டோட முடியில வர வாசம் ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதே மாதிரி ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கும் ஹீரோனோட கண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரெண்டு பேருமே மாத்திக்கலாமா அப்படின்னு ஹீரோனும் காமெடியா கேக்குறா. இல்ல அப்படி பண்ணா ரெண்டு பேரும் மறுபடியும் நமக்குள்ளேயே பொறாமப்படுவோம், அதுக்கு பதிலா நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்றா. இந்த ஷேரிங் அப்படிங்கிற இந்த விஷயத்துக்கான அர்த்தம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல தான் தெரியும். அந்த சம்பவத்தை நினைச்சு பார்த்துக்கிட்டே ஹீரோனும் அந்த ரெட்டை பொம்மையை எடுத்து அதை கிழிச்சு அதுக்குள்ள அந்த நகத்தை போட்டுட்டு அதை ஒரு இடத்துல வச்சுட்டு ஏதோ மந்திரம் மாதிரி சொல்லிட்டு திரும்பி பாக்குறா. ஆனா எதுவுமே நடக்க மாட்டுது. அதனால ஒரு ஊசியை எடுத்து அந்த பொம்மையோட தலையில குத்தும் போது டக்குன்னு ஊசி ஹீரோனோட கையில குத்திடுது. அதனால ஹீரோனுக்கு ரத்தம் வர ஆரம்பிக்குது. இதுக்கு பயத்தோட எந்திரிச்சு பாக்குறா.
அங்கே ஹீரோனோட ஃப்ரெண்டு நிக்கிற மாதிரி இருக்கு. இவளும் அவரோட பேரை சொல்லி கூப்பிட்டு அது நீயா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அந்த உருவமும் பதில் எதுவுமே சொல்லாம இவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அதனால இவளும் மெதுவா கிட்ட போக ஆரம்பிக்கிறா. ஆனா டக்குன்னு அங்க நின்னுகிட்டு இருந்தா அந்த பொண்ணோட உருவம் மறைஞ்சு போக தன்னோட ஃப்ரெண்டு எங்க போனா அப்படின்னு ஹீரனுக்கு புரியல. நம்ம சரியா தானே பண்ணோம், என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு ஹீரனும் மறுபடியும் ரிஹர்சல் ரூமுக்கு வந்து அங்க கீழே கிடந்த டைரி எடுத்து அதுல எழுதியிருக்கிறபடி சரியா பண்ணமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறா. ஆனா அதுல கடைசியா ஒரு டீட்டெயில் இருந்த பேப்பர்ல ஒரு பகுதி மட்டும் கிழிஞ்ச மாதிரி இருக்கு. அப்ப ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஹீரனும் அந்த கிழிஞ்ச பேப்பர் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தேடி பாக்குறா. அதனால அதே லாக்கருக்குள்ள தேடி பிடிச்சு அந்த பேப்பரை எடுத்து பிரிச்சு பாக்குறா. அதுல கடைசி பாயிண்டா அப்படி திரும்பி வந்த அந்த ஆன்மா கண்டிப்பா உயிரோட இருக்கிற ஒரு உடம்ப சாப்பிடணும், அப்பதான் அது மறுபடியும் உயிரோட வாழ முடியும் அப்படின்னு போட்டிருக்கோம். ஹீரனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. பயத்துல பேப்பரை கீழே போட்டுறா. அப்படியே பயத்தோட மெதுவா திரும்பி பார்த்தா அங்கேதான் ஹீரனோட ஃப்ரெண்ட் ஒருவன் நின்னுகிட்டு இருக்கு. திடீர்னு அந்த இடத்துல ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஹீரனோட ஃப்ரெண்டும் டக்குன்னு ஒரு குடூரமான மிருக மாதிரி மாற ஆரம்பிக்கிறா. அதை பார்த்து பயந்து போன ஹீரனும் பயந்து பின்னாடி போக டக்குன்னு ஹீரனோட ஃப்ரெண்டோட அந்த குடூரமான உருவமும் ஹீரனை பிடிச்சு அப்படியே உயிரோட சாப்பிட ஆரம்பிக்குது. அப்படியே சீனை கட் பண்ணி அடுத்து அந்த பொம்மையை காட்டுறாங்க. இப்ப ஹீரனோட ஃப்ரெண்டோட உருவத்துல இருக்கிற அந்த உருவமும் கண்ணாடியை பார்த்துட்டு தன்னோட வாய்க்குள்ள இருந்து எச்சியை துப்புறா. ஒரு நகம் வந்து விழுகுது. அது மட்டும் இல்லாம ஹீரனோட கையில இருந்த அவளோட ஹார்ட்டின் சிம்பிள் தழும்பு இப்ப ஹீரனோட ஃப்ரெண்டோட கையில இருக்கு. கண்ணாடியில ஹீரனோட உருவம் தெரியுது, வெளியில ஹீரனோட ஃப்ரெண்டோட உருவம் தெரியுது. நாம ரெண்டு பேரும் இப்போ ஒன்னாகிட்டோம், எப்போதுமே ஒன்னா இருப்போம் அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்லிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரனோட ஃப்ரெண்டு சொன்ன விஷயம் இப்பதான் புரியுது. அதனாலதான் வேணும்னே சூசைட் பண்ணி இறந்து போயிட்டு தன்னோட ஃப்ரெண்டு மூலமா அந்த ரிச்சுவல் பண்ண வச்சு இப்ப அவ நினைச்சபடியே ஒரு உயிர் ஓர் உடல் ஆகிட்டாங்க. அப்படியே இந்த கதையை முடிக்கிறாங்க. அடுத்த சீன்ல அடுத்த கதை. இந்த கதையில ஒருத்தன் புதுசா ஒரு அபார்ட்மெண்ட் ரூமுக்கு கூடி வந்திருக்கான். அதனால தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டே தன்னோட எல்லா பொருட்களையும் அன்பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோட ஃப்ரெண்டும் எப்படி இருக்கு புது அபார்ட்மெண்ட் ரூம் அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்து வர ரூமுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றான். இந்த ரூம்ல இவன் தனியா தான் இருக்க போறான். இருந்தாலும் புது அபார்ட்மெண்ட் ரூமுக்கு வந்துட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா நெளிப்பு எடுத்த அடுத்த செகண்டே யாரோ சுவத்த தட்டுற மாதிரியான சத்தம் கேக்குது. இந்த மாதிரி அபார்ட்மெண்ட் ரூம் எல்லாத்திலுமே மரப்பலைகள தானே ஊட இருக்கிற சவத்தை பண்ணிருப்பாங்க. அதனாலதான் நல்ல சவுண்ட் வருது. தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கவும் ஃபர்ஸ்ட் நாளே இப்படி அவஸ்தப்படுத்துறாங்களே அப்படின்னு ஹீரோவுக்கு செம்ம கடுப்பாகுது. அதனால கடுப்புல சவத்தெல்லாம் குத்துறான். இருந்தாலும் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு. கோவப்படாதடா கோவப்படாதடா அப்படின்னு தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அமைதியாவே போறான் ஹீரோ. இங்கே தி வால் அப்படின்னு இந்த கதையோட டைட்டில போடுறாங்க. ஆனா நைட்டு தூங்கும் போதெல்லாம் அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்நேரத்துல யாரா தட்டுறது அப்படின்னு செம்ம கடுப்பாகிறான். ஹீரோவால தூங்கவே முடியல. அதனால ப்ளூடூத் ஹெட்செட்டை காதுல மாட்டிக்கிட்டு கடுப்போட படுத்து தூங்குறான். அப்படியே அடுத்த நாள் ஹீரோவும் வேலைக்கு கிளம்புறான். லிப்ட்ல போகும்போது டக்குன்னு ஒரு பொண்ணு லிப்டை க்ளோஸ் ஆக விடாம தடுக்கிறா. இவளை நம்ம ஹீரோயின் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படியே லிப்டும் கிளம்ப ஹீரோக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு நிக்கிறது சந்தோஷமா இருக்கு. ரெண்டு பேருமே லைட்டா பாத்துக்கிறாங்க. டக்குன்னு ஹீரனுக்கு நீங்க தான் அந்த 1603 ரூமுக்கு வந்திருக்கிறதா, நான் உங்க ரூமுக்கு பக்கத்து ரூம்ல தான் இருக்கு அப்படின்னு தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிறா. அப்ப இவதான் நேத்து சோத்த தட்டிருப்பாளோ அப்படின்னு அவள்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு வாயை எடுக்கிறான். சரி வேணாம் அப்படின்னு அமைதியாயிடுறான். ஹீரோ உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றா. அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துருச்சு அப்படின்னு ஹீரோ வேகமா கிளம்பும் போது தெரியாம அவளோட ஸ்கார்ப விட்டுட்டு போயிடுறா. ஹீரோ அதை எடுத்து கொடுக்கறதுக்குள்ள லிப்டும் க்ளோஸ் ஆயிடுது. அடுத்த நைட் ஆபீஸ் முடிச்சுட்டு வரும்போது ஹீரோவும் இன்னைக்கு ஹீரோனை மீட் பண்ண பத்தி தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டே வரான். அவ ரொம்ப கேஷுவலா பேசினா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டே மச்சி அப்படியே அவகிட்ட பேச்சு கொடுறா அப்படின்னு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு சரி அவகிட்ட அவதான் நேத்து நைட்டு சோத்த தட்டினதா அப்படின்னு கேட்டியா அப்படின்னு கேட்க இல்லடா அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் சோத்த தட்டுற மாதிரியான சத்தம் கேக்குது. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே பேச்சு கொடுப்போம் அப்படின்னு இன்னைக்கு லிப்ட்ல உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல ரெண்டு தடவை தட்டுற மாதிரியான சத்தம் கேக்குது. நீங்க இப்படி தட்டுறது எனக்கு கடுப்பாதான் இருந்துச்சு, இருந்தாலும் இப்படியே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை தட்டினா எஸ் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னும் ஒரு தடவை நீங்க தட்டினா நோ அப்படிங்கறது அர்த்தம் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அதுக்கடுத்து நீங்க இங்க ரொம்ப நாளா வாழ்றீங்களா அப்படின்னு கேட்க எஸ் அப்படின்னு ரெண்டு தடவை தட்டுறாங்க. அப்படியே பேச்சு கொடுத்த ஹீரோவும் டக்குன்னு இப்படி நேரடியா கேக்குற அப்படின்னு கோச்சிக்காதீங்க, நாம டின்னர் போலாமா அப்படின்னு கொஞ்சம் தயக்கத்துடைய கேட்க திடீர்னு தட்டுற சவுண்டு நின்னு போக அவசரப்பட்டிய குமாரு அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். சாரிங்க நான் கேட்டதை மறந்துடுங்க, நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே டின்னருக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு தடவை தட்டுற மாதிரியான சத்தம் கேட்கவும் ஹீரோவும் குஷி ஆயிடுறான். சரி ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம டின்னர் போலாம் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல அதுக்கு எஸ் அப்படின்னு பதில் வருது. அடுத்த நாள் காலையில ஹீரோவும் வேலைக்கு போற அந்த நேரத்துல ஹீரனும் வெளியில வரா. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி குட் மார்னிங் சொல்லிக்கிறாங்க. அப்படியே ஹீரோவும் ஹீரன் கூட பேச்சு கொடுத்துக்கிட்டு அப்படியே இன்னைக்குதான் ஃப்ரைடே எப்ப வேலை விட்டு வருவீங்க அப்படின்னு கேட்க நான் சீக்கிரமா வந்துடுவேன் அப்படின்னு சொல்றா. ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டே லிப்ட்ல
போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே போய்கிட்டு இருக்கும் போதே இப்ப ஹீரோவும் ரெஸ்பான்ஸ் பண்றாளா அப்படின்னு பாக்குறதுக்காக லைட்டா பக்கத்துல தட்டி பாக்குறான். ஆனா ஹீரோனோ என்ன இவன் சும்மாவே செவத்தை தட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின் மாதிரி புரியாம சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இப்படி தட்டுறத பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்க என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறா. அடுத்து அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பாக்குறான். ஆனா ஹீரோ வர்ற மாதிரியே தெரியல. ஒருவேளை ரொம்ப சீக்கிரமாவே கூப்பிடவும் வரமாட்டாளோ அப்படின்னு நைட்டு வந்து சோத்தை தட்டி பாக்குறான். ரிப்ளை வருது, சாரி இவ்வளவு சீக்கிரம் உங்களை கூப்பிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்றான். பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ரிப்ளை வருது, சரி உங்களுக்காக ஒரு மியூசிக்கை பிளே பண்றேன் அப்படின்னு ஒரு மெலோடி மியூசிக்கை பிளே பண்றான். அப்படியே பேசிக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோனோட ஸ்கார்ப்பு அங்க இருக்கிறத பாக்குறான். அதை குடுக்கற சாக்கல ஹீரோனை பாக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு பக்கத்து ரூமுக்கு போயிட்டு இன்டர் கேம்ல காலிம்பல் அடிச்சுட்டு இத கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லிப்ட்ல நீங்க போகும்போது விட்டுட்டீங்க, இத நான் தான் வச்சிருந்தேன், இப்பவே இதை உங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரமாட்டுது. அடுத்த செகண்ட் டக்குன்னு கதவு தானா திறக்குது. உள்ள வந்த ஹீரோவும் ஹலோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ள வந்தா அங்க நிறைய பேப்பர்கள் இருக்கு. அதாவது நிறைய பில் கட்டாம ரொம்ப நாள் போட்டிருக்க மாதிரி இருக்கு. அந்த ரூம்பே ரொம்ப அலங்கோலமா இருக்கு. அப்படி ஹீரோவும் உள்ள போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவுக்கு ஒரு சுவர் பக்கமா அடிக்கடி சத்தம் கேக்கும்ல, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற அந்த சுவர் பக்கத்துல ஒரு கஃபோர்ட் இருக்கு. அந்த சுவர் எம்டியா இருக்கணும், அதாவது ஹீரோட ரூம்ல இருக்கிற மாதிரி, அப்பதானே சுவத்துல தட்ட முடியும். இதே நீங்க கஃபோர்ட் இருக்கு, அப்ப இந்த பொண்ணு சுவத்தை தட்டலையா அப்படின்ற மாதிரி செம்ம குழப்பத்தோட ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். டக்குன்னு அந்த ஸ்கார்ப் கீழே போட்டுட்டு ஏதோ ஒரு சந்தேகத்தோட தன்னோட ரூமுக்கு ஓட அந்த ஸ்கார்ப் விழுந்த அந்த இடத்துல ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு. அதுல சமீபத்துல கல்யாணமான ஒரு தம்பதி காணாம போன மாதிரியான ஒரு கேஸ பத்தி நியூஸ் இருக்கு. இங்க தன்னோட ரூமுக்கு வந்த ஹீரோவும் அந்த சுவத்தை வந்து தொட்டு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு தட்டுற சவுண்டு கேக்குது. அதனால மிரண்டு போயிடுறான். அடுத்த செகண்ட் ஏதோ சுவத்துல அமானுஷமா ஏதோ பண்ண ஆரம்பிக்குது. டக்குன்னு அந்த சுவத்துல ஒட்டியிருந்த வால்பேப்பர் எடுக்க வேகமா ஹீரோ அதை கிழிச்சு பார்த்தா அதுக்குள்ள ஏதோ ஒரு ஓட்டை இருக்கு. வேக வேகமா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே மரப்பலைகள் வச்சு அடைச்ச மாதிரி இருக்கு. அதை ஹீரோவும் அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்கும் போதே லைட் எல்லாம் டக்குன்னு ஆஃப் ஆயிடுது. ஹீரோவும் உள்ள எட்டி பார்த்து மிரண்டு போயிடுறான். அதுக்கப்புறம் எல்லா பலகையும் எடுத்துட்டு பாக்குறான். அதுக்குள்ள ரெண்டு பணத்தை பேப்பரை வச்சு சுத்தி வச்சிருக்காங்க. அது ரொம்ப நாளா அங்கேயே இருக்கிற மாதிரி அழுகுன நிலைமையில இருக்கு. அதை ஹீரோவும் பயத்தோட தொடும் போது டக்குன்னு அந்த கை ஹீரோட கையை பிடிக்க பயவுல மிரண்டு விழுந்துடுறான். அடுத்த செகண்டே திடீர்னு அந்த இடமே இடிற மாதிரி இருக்கு. அதனால ஹீரோவும் வேகமா வெளியில போக ட்ரை பண்ண கதவை அவனால திறக்க முடியல. அப்ப பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு திரும்பி பாத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு ஏதோ ஒண்ணு கண்ணுக்கு தெரியாத உருவம் ஒண்ணு ஹீரோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோவும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க அப்படியே ஹீரோவை ஏதோ ஒண்ணு இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. அங்கே ஏதோ ஒரு போர்ட்டல் மாதிரி ஒண்ணு ஓபன் ஆயிருக்கு, ஹீரோவை அதுக்குள்ளதான் இழுத்துட்டு போகுது. அப்படியே ஹீரோவோட அபார்ட்மெண்ட் ரூமை காட்டுறாங்க வெளியில இருந்து. அப்படியே ஒரு வாய்ஸ் ஓவர்ல 30 வயசு மதிக்கத்தக்க கிம் அப்படிங்கிற ஒரு பையன் தான் அந்த ரூம்ல தங்கி இருந்திருக்கான். அந்த ரூம்ல தான் ரெண்டு பணத்தை கண்டுபிடிச்சிருக்கோம், அவனும் இப்ப காணாம போயிருக்கான் அப்படின்னும் அவன் மேலதான் சந்தேகமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. அப்படியே இந்த ஸ்டோரியும் முடியுது. அடுத்த ஸ்டோரி தி க்ளோசட் அப்படின்னு ஓபன் ஆகுது. இந்த கதையோட ஹீரோயினோட ரூமை காட்டுறாங்க. ரொம்ப நீட்டா இருக்கு, அங்கே அவ்வளவு பொருட்கள் இருக்கு, இருந்தாலும் ஏதோ ஒண்ணு குறையா இருக்கு அப்படின்னு ஆன்லைன்ல ஒரு க்ளோசட் ஆர்டர் பண்ண தேடிக்கிட்டு இருக்கா ஹீரோயின். அதுல ஒரு க்ளோசட் அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உடனே அதை இங்க வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அளந்தெல்லாம் பாக்குறா. அது சரியா இருக்கும், உடனே அதை இங்க வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த செல்லருக்கு கால் பண்றா. உங்க க்ளோசட் நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு, இன்னைக்கு நைட்டு வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை வைக்கிறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினும் அந்த அட்ரஸ் கண்டுபிடிச்சு அங்கே போனா அந்த செல்லர் வீட்டுக்கு வெளியில அவளுக்காக வெயிட் பண்றான். இந்த நேரத்துல ஒரு பொண்ணானவங்களை இங்க வர வச்சிட்டேன், இப்போதைக்கு நீங்க என்னோட போன்ல இருக்கிற இந்த பிக்சரை மட்டும் பாருங்க, நீங்க உள்ள வந்து பாக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல, நாளைக்கு நான் டெலிவரி பாய வச்சு டெலிவரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். பரவாயில்ல, நீங்க பாக்க நல்ல பையனா தான் இருக்கீங்க, நான் உங்களை நம்புறேன், உள்ள போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு உள்ள போறான். உள்ள வந்த ஹீரோயினும் அந்த க்ளோசட்டை பார்த்துட்டு போட்டோவில பார்த்ததை விட ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க என்ன விஷயம் அப்படின்னா இவ்வளவு அழகான இந்த க்ளோசட்டை காசை வாங்காம ஃப்ரீயா கொடுக்கறான் இந்த பையபுள்ள. அதை எப்படி ஃப்ரீயா கொடுக்குறீங்க அப்படின்னு கேக்குறா. இத ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நானே இதை ரெடி பண்ணேன், ஆனா இது இங்க செட் ஆக மாட்டிருச்சு, அதனால என்னால இதை யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்றான். இதோட டிசைன் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்து அதை ஓப்பன் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப கண்ணாடியை காட்டுறாங்க. ஹீரனுக்கு பின்னாடி நின்னுகிட்டு இருக்கிற அவனோட முகம் வித்தியாசமா மாற ஆரம்பிக்குது. இதை எதார்த்தமா ஹீரனும் கவனிச்சுட்டு டக்குன்னு பயந்து போயிடுறா. ஆனா எதையுமே வெளிக்காட்டிக்காம சரி அப்ப நாளைக்கு நானே டெலிவரி ட்ரக்கை கூட்டிட்டு வந்து ஏத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு இல்ல நானே டெலிவரி பண்றேன், என்னோட ஃப்ரெண்டு டெலிவரி சர்வீஸ் தான் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தோட வேக வேகமா கிளம்புறா. அப்படியே அடுத்து நான் காட்டுறாங்க. ஹீரோ அந்த க்ளோசட்டோட டெலிவரியை வாங்குறதுக்காக வெளியில கதவடைச்சிட்டு போறா. ஆனா ரொம்பவே அவச குணமா ஒரு பொருள் டக்குன்னு கீழே விழுகுது. ஹீரோ ஒரு சேஃப்டிக்காக தன்னோட ஃப்ரெண்ட் அங்கே வர வச்சிருக்கா. அடுத்து க்ளோஸ் ஒன்று வர அதை பார்த்த ஹீரோனோட ஃப்ரெண்டும் ஏய் இதை நான் எங்கேயே பார்த்துருக்கேனே, இது அந்த ஆப்ல இருந்த அந்த வித்தியாசமா
அவன் பையன் வச்சிருந்தது தானே. லாஸ்ட் மந்த் நான் கூட இதை கேட்டேன், ஆனா அவன் இதை வித்துட்டேன் அப்படின்னு சொன்னான். ஆனா உன்னிட்ட கொடுத்துருக்கான் அப்படின்னு கேக்குறான். உன்னை பார்த்தா நல்ல பையனா தெரியல, அதான் கொடுத்துருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். ஓசியில கிடைச்சதுல, அதனால ஹீரோயின் என்ன சொல்லி வேணா சமாளிப்பா. அடுத்து ஹீரோயினும் க்ளோஸ் அட்டை வீட்டுல வந்து செட்டில் பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு போகும்போது கதவு சரியா க்ளோஸ் ஆக மாட்டேது, என்னது அப்படின்னு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு போறா. அடுத்து அன்னைக்கு நைட்டு ஏதோ ஒரு அமானுஷ்மன் சக்தி ஹீரோயின் போத்திக்கிட்டு இருந்த அந்த போர்வைய இழுக்கிற மாதிரி இருக்கு. ஹீரோயினும் அற தூக்கத்துல இருந்து முழிச்சு அப்படியே கால் பக்கமா பாக்கும்போது ஏதோ ஒரு கை தெரியுது. டக்குன்னு நிறைய பேய்களோட கைகள் வந்து ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சி கொல்ல பாக்குது. ஹீரோயின் மிரண்டு போய்கிட்டு இருக்கும் போதே அப்படியே தூக்கத்துல இருந்து டக்குன்னு கண்ணு முடிக்கிறா. அப்புறம் தான் அப்பாடா இது கனவு அப்படின்னு நிம்மதியாகிறா. அடுத்த செகண்டே அந்த க்ளோசட்டோட கதவு ஓபன் ஆகுது. இது எப்படி ஓபன் ஆகுது அப்படின்னு ஒருவித பயத்துடைய கிட்டே வந்து எட்டி பார்த்துட்டு அதை மூடிட்டு போறா. நைட் நடந்த அந்த சம்பவத்தை அடுத்த நாள் ஹீரோயின் இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, அது ஸ்லீப் பேரலைசிஸா இருக்கும், இதுக்கு தான் ஏற்கனவே யூஸ் பண்ண அந்த க்ளோசட்டை வாங்க கூடாது அப்படின்னு சொல்றது. சரி நான் இன்டர்நெட்ல பார்த்தேன், இந்த செவப்பு பீன்ஸ் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணு, அதை யூஸ் பண்ணா அமானுஷத்தை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து ஒரு பேக்ல அந்த செவப்பு பீன்ஸ போட்டு அதை அந்த க்ளோசட்டோட கைப்பிடியில கட்டி தொங்க விடுறா. அடுத்து லைட்டை ஆஃப் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிக்க அடுத்த செகண்டே ஏதோ ஒண்ணு ஹீரோயினோட காலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா யாரும் இல்ல, ஆனா லைட்டும் எரிய மாட்டேது. ஹீரோயினுக்கு சந்தேகம் வந்து கத்தி எடுத்து வச்சுக்கிட்டு எல்லா ரூம் அப்புறம் கட்டிலுக்கு அடியெல்லாம் செக் பண்ணி பாக்குறா. ஆனா அப்படி எதுவுமே இல்ல. ஆனா அடுத்த செகண்டே திடீர்னு பீன்ஸை கட்டி தொங்க விடப்பட்டிருந்த அந்த பை கிழிஞ்சு அந்த பீன்ஸ் எல்லாமே கீழே விழுகிற மாதிரியான சத்தம் கேக்குது. ஹீரோயின் பயத்தோட மெதுவா அங்கே போறா. அங்கே போன ஹீரோயினும் க்ளோசட்டை திறந்து பாக்குறா. ஆனா அங்கே எதுவுமே இல்ல அப்படின்னு ஹீரோயின் நிம்மதியான அடுத்த செகண்டே டக்குனு ஒருத்தன் உள்ள இருந்து திறந்துகிட்டு வெளியில வரான். அது அந்த செல்லர் பை போலதான். அவனை பார்த்து ஹீரோயினும் மிரண்டு போய் கத்துறா, என்ன என்ன பேய் நினைச்சியா அப்படின்னு ஹீரோயோட தலைமுடியை பிடிச்சுக்கிட்டு சிரிக்கிறான். ஹீரோயினும் தான் வச்சிருந்த கத்தியால அவனை குத்த ட்ரை பண்ண அவனை தடுக்க ட்ரை பண்றான். ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு அவளை அபியூஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா அடுத்த செகண்டே ஹீரோயின் சுதாரிச்சுக்கிட்டு கத்தி எடுத்து அவனோட முதுகல சரமறிய குத்த ஆரம்பிக்கிறா. கடைசியா முதுகெலும்பிலேயே குத்திடுறா. அப்படி அவனு மயங்கர மாதிரி தெரியுது. ஆனா அடுத்த செகண்டே ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறான். ஹீரோயின் வேகமா போன் எடுத்துக்கிட்டு பாத்ரூம்ல போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறான். அவனோட முதுகுல குத்தி இருக்கிற அந்த கத்தியை எடுக்க முடியல. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சைக்கோ பைப்பிளையும் கதவை உடைக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் வேகமா போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றா கால் பண்ணி. ஆனா டக்குனு அவனும் கத்தியால கதவுல ஒரு சொருகு சொருகுவான் பாருங்க. ஹீரோயின் அதிர்ச்சியில உறைஞ்சி போயிடுறா. அந்த சைக்காவும் நான் உன்னை இன்னொரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவனும் அங்கிருந்து போன மாதிரி ரொம்ப அமைதியா இருக்கு. பெருசா கத்தி குத்தி வாங்கியிருக்கான்ல அதனால போயிருப்பான். அதனால அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் மெதுவா வெளியில வரா. நல்ல வேலை போயிட்டான் அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கிட்டு அப்படியே பெட்ல வந்து உட்கார்றா. கோபத்துல அவனை அசிங்கமா திட்டிட்டு இன்னொரு டைம் மட்டும் என் கையில மாட்டின சத்தரா அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே வெட்டுக்கு அடியில தான் அந்த பைபிளை ஒளிஞ்சிருக்கான் போல. ஹீரோட காலை பிடிச்சி அப்படியே கட்டிலுக்கு அடியில இழுக்கிறான். அப்படியே க்ளோசட்டும் தானா ஓபன் ஆகுது. அவனோட சிரிக்கிற சத்தம் மட்டும் கேக்குது. அப்படியே இந்த கதையை முடிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த மூணு கதையில உங்களுக்கு எந்த கதை பிடிச்சிருச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை காய்ஸ்.